ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இஞ்சி, பூண்டு, கேப்சிக்கம், கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு இதெல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு மண் பாத்திரத்தை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் மண்ணில் செஞ்ச ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா சூடாயிட்ட உடனே எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக சக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் அரைச்சியும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கணும், சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கூடவே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நிறைய காய்கறி சேர்த்து செய்கிறீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமான காய்கறி சேர்க்குறீங்கனாக்கா பெருசு பெருசாக போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, கேப்சிக்கம் அதுபோல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எந்த காய்கறி வாங்கினாலும் சேர்த்து அதுபோல் வெஜிடபிள் குருமான்னு செய்யலாம். இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். மஞ்சள் தூள் 1 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக கிளறி விட்டுக்கலாம். மிளகாத்தூளும் கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா காய்கறிகளையும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு இப்போ திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேகட்டும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு உப்பு வேணுனாக்கா இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு காரம் அதுபோல் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கேப்பில் தேங்காய் போய் அரைச்சி எடுத்து வந்துடலாம் கடைசியாக ஊற்றி இறக்கிறதுக்கு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள்.
கொஞ்சம் திக்காக கிடச்சிருச்சு, காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த திட்டம் போதுன்னா அப்படியே வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இன்னும் நல்லா காய் சுண்டி வெறும் காயாக வர அளவுக்கு கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். திக்காக இன்னும் திக்காக வேணும், தேங்காய் அரைச்சது ஊற்றினாலே நல்லா திக்காயிரும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். புதினா கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். கம கம கமன்னு வெஜிடபிள் குருமா ரெடி. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மண் பாத்திரன்றதால ஆஃப் பண்ணிட்ட பிறகும் கொதிக்குது. இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தி சேனல். தேங்க்யூ.